பள்ளிகளுக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுரை. மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை மிக விரைவில் சீரமைக்கவும் உத்தரவு போன்ற பல்வேறு தகவல்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் நமக்கு கூறியுள்ளார். வாங்க பார்க்கலாம். ஆன்லைன் வகுப்புகளை மட்டும் நடத்துங்க. ஜூன் 15 பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளை மட்டுமே நடத்த வேண்டும், நேரடி வகுப்புகளை நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். தமிழக பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை மற்றும் நிர்வாகப் பணிகள் நேற்று துவங்கின. சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவியர் சேர்க்கையை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார். பின் அவர் அளித்த பேட்டி, 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் அந்த மாணவர்களுக்கு ஆல்பாஸ் என குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்கலாம் என முதற்கட்டமாக ஆலோசித்துள்ளோம். விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஊரடங்கு தளர்வுகள் உள்ள 27 மாவட்டங்களில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் +1 மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது. மற்ற மாவட்டங்களில் தளர்வுகள் அமலானதும் மாணவர் சேர்க்கை துவங்கும். தற்போது +1 சேரும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும் பாடப்பிரிவுகள் வழங்கப்படும். மாணவர்களுக்கு ஒரு வாரத்தில் பள்ளிகளிலேயே புத்தகங்கள் விநியோகம் செய்யப்படும். தற்போதைய நிலையில் நேரடி வகுப்புகளை துவங்குவது குறித்து இன்னும் ஆலோசிக்கவில்லை. கல்வி டிவி, ஆன்லைன் மற்றும் வாட்ஸ்அப் வழியில் பாடங்களை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆன்லைன் வழியில் பாடங்களை பள்ளிகள் துவக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தை கலைக்க மாட்டோம், அதை சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். பள்ளிக்கல்வித்துறையில் ஆய்வகங்களுக்கு உபகரணங்கள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளதா என்பது பற்றி விசாரிக்கப்படும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவர். தனியார் பள்ளிகளில் 75% மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. அதை பள்ளிகள் பின்பற்ற வேண்டும். தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சீர் செய்ய முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும். இவ்வாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். மேலும் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 வகுப்புக்கான மாணவியர் சேர்க்கை நேற்று துவங்கியது. மாணவி ஒருவருக்கு விண்ணப்பத்தை வழங்கிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் உடன் பள்ளிக்கல்வி கமிஷனர் நந்தகுமார். இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.